சீனாவின் மிகப்பெரிய செல்போன் நிறுவனமான ஜியோமியின் சுமார் 5000 கோடி சொத்துக்கள் முடக்கம். ஏன்? இந்தியாவில் இயங்கும் முன்னணி ஸ்மார்ட்போன் நிறுவனங்களில் ஒன்றான சீனாவை சேர்ந்த ஜியோமி நிறுவனத்தின் ரூபாய் 5551.27 கோடி சொத்தை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ளனர். ஜியோமி நிறுவனம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜியோமி நிறுவனம் கடந்த 2014 முதல் இந்தியாவில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள உற்பத்தியாளர்களிடமிருந்து முழுமையாக தயாரிக்கப்பட்ட ஸ்மார்ட் போன்களை வாங்கி விற்பனை செய்கிறது. இந்த ஒப்பந்த உற்பத்தியாளர்கள் மூலப்பொருள்களின் விநியோகத்திற்கும் ஸ்மார்ட் போன் தயாரிப்புக்கும் ஜியோமியின் சீன தலைமையகம் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி வருகின்றன. ஜியோமி நிறுவனம் வருடத்திற்கு ரூபாய் 34,000 கோடி வருமானம் ஈட்டி வருகிறது. இந்த வருவாயின் பெரும்பகுதியை சீனாவில் உள்ள தனது குழும நிறுவனங்களுக்கு வழங்கி வருவது தெரிய வந்துள்ளது. ஜியோமியின் சீன தலைமை குழுமம் அறிவுறுத்தலின்படி இந்த ராயல்டி தொகை அனுப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகை HSBC, சிட்டி பேங்க், IDBI மற்றும் டூச்சே வங்கி ஆகியவற்றில் உள்ளது. மேலும் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 தொடர்பில்லா நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்பந்த உற்பத்தியாளர்களுக்கு ஜியோமி இந்திய தொழில்நுட்ப உள்ளீட்டு மற்றும் மென்பொருள் தொடர்பான எந்த உதவியும் வழங்கவில்லை. ஆனால் எந்த வகையான சேவையையும் வழங்காத 3 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பணத்தை மாற்றியுள்ளது. வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும்போது வங்கிகளுக்கு தவறான தகவலையும் இந்நிறுவனம் வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.